மாணவர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாடப்பகுதி 10ஆம் வகுப்பு அறிவியல். 10ஆம் வகுப்பு அறிவியல்ல முதல் பாடம் இயற்பியல் சம்பந்தமான பாடம் இயக்க விதிகள். இயக்க விதிகள் சம்பந்தமான முதல் வகுப்பு நம்ம முடிச்சாச்சு. இன்னைக்கு பார்க்கக்கூடியது 2ஆம் வகுப்பு. இதில் பார்க்கக்கூடிய தலைப்பு விசை மற்றும் இயக்கம். அரிஸ்டாட்டில் கிரேக்க நாட்டில் வாழ்ந்த ஒரு சிறந்த அறிவியல் மற்றும் தத்துவ அறிஞர் ஆவார். அவரது கூற்றுப்படி இயங்குகின்ற பொருள்கள் யாவும் தாமாகவே இயற்கையான தத்தமது ஓய்வு நிலைக்கு வந்து சேரும். அதாவது அரிஸ்டாட்டிலுங்கிறவர் ஒரு தத்துவ அறிஞர் மற்றும் சில ஒரு சில கருத்துக்களை தெளிவாக சொல்லியிருப்பார். அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இயக்கத்தில் இருக்கிற பொருள் எல்லாம் எந்த ஒரு விஷயம் இல்லாமல் ஓய்வு நிலவுக்கு, அதாவது ஓய்வு நிலைக்கு தாமாகவே வரும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். இதில் வந்து எந்த ஒரு விஷயம் தேவையில்லை. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா இயற்கையான இயக்கம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது விசை சார்பற்ற இயக்கம் என வரையறுத்தார். அவ்வாறு இல்லாமல் இயங்கும் பொருட்களை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர புறவிசை தேவைப்படும் எனில், அதாவது புறவிசை தேவைப்படும் எனில் அவ்வகை இயக்கத்தினை இயற்கைக்கு மாறான இயக்கம் என கூறலாம். அல்லது என்ன சொல்லலாம் அப்படின்னா இன்னொரு பேர் விசை சார்பு இயக்கம் என வரையறுத்தார். அதாவது ஒரு பொருளை ஓய்வில் இருக்கிற, அதாவது இயக்கத்தில் இருக்கிற பொருளை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர புறவிசை எதுவும் தேவையில்லை அப்படின்னா அது இயற்கையான இயக்கம். அதாவது இயக்கத்தில் இருக்கிற பொருளை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர ஒரு விசை தேவைப்படுது, அதாவது முக்கியமாக ஒரு விசை தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு பேர் இயற்கைக்கு மாறான இயக்கம் அல்லது விசை சார்பு இயக்கம் என கூறினார். மேலும் இருவேறு நிறை கொண்ட பொருள்கள் சம உயரத்திலிருந்து விழும்போது அதிக நிறை கொண்ட பொருள் வெகு வேகமாக விழும் என்று உரைத்தார். அதாவது இருவேறு நிறை கொண்ட பொருள், அதாவது இருவேறுனா ரெண்டுக்கும் எடை வெவ்வேறாக இருக்குது. சமமான உயரத்தில் நம்ம கீழே போடுறோம், அதில் எடை அதிகமாக இருக்கிற பொருள் சீக்கிரமாக கீழே வந்துடும், எடை கம்மியாக இருக்கிற பொருள் மெதுவாக வரும் அப்படிங்கிற கருத்தை தெளிவாக விளக்கினார். அடுத்த பகுதியில் சொல்லியிருப்பார் அப்படின்னா அறிவியல் அறிஞர் கலீலியோ. அறிவியல் அறிஞர் இப்போ வரக்கூடியது 2வது அறிவியல் அறிஞர் கலீலியோ. இப்போ ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தாச்சு அரிஸ்டாட்டில் பார்த்தாச்சு, இப்போ பார்க்குறது கலீலியோ. கலீலியோங்கிறது என்னத்தை கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னா லென்ஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. லென்ஸ் சம்மந்தமான கருத்துக்களை சொல்லியிருக்காரு. இங்கேயும் கலீலியோ வந்திருக்காரு. ஈர்ப்பு விசை, அதாவது விசை இயக்கம் நிலைமத்தை பற்றி ஒரு சில கருத்து சொல்லியிருப்பார். அதாவது அறிவியல் அறிஞர் கலீலியோ விசை நிலைமம் மற்றும் இயக்கம் பற்றி கீழ்கண்டவாறு விளக்கினார். 1, இயற்கையில் உள்ள புவிசார் பொருள்கள், அதாவது இயற்கையில் உள்ள புவிசார் பொருள்கள் யாவும் தத்தமது இயல்பான ஓய்வு நிலையிலேயோ அல்லது சீரான இயக்க நிலையிலேயோ தொடர்ந்து இருக்கும். அதாவது பூமியில் இருக்கிற பொருள் ஒரு சில பொருள் நிலையாக இருக்கிறது நிலையாக இருக்கும், சீரான இயக்கத்தில் இருக்கிற பொருள் சீரான இயக்கத்திலேயே இருக்கும் அப்படிங்கிற கருத்து சொல்லியிருக்காரு. 2வது கருத்து, புறவிசை எதுவும், அதாவது புறவிசை எதுவும் செயல்படாத வரை, அதாவது புறவிசை எதுவும் செயல்படாத வரை பொருள்கள் யாவும் தத்தமது முந்தைய நிலையிலேயே தொடர்ந்து இருக்கும். அதாவது எந்த ஒரு பூமியில் இருக்கக்கூடிய எந்த பொருள்லையும் புறவிசை எதுவும் செயல்படலை அப்படின்னா அந்தந்த பொருள் அதே நிலையில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். அடுத்த கருத்து மூணாவது கருத்து பொருளின் மீது விசையின் தாக்கம் இருக்கும்போது தம் நிலை மாற்றத்தினை தவிர்க்க முயலும் தன்மை அதன் நிலைமம் எனப்படும். அதாவது ஒரு பொருள் இருக்குது, அதில் ஒரு விசை செயல்பட்டு அதோட நிலை மாற்ற முயற்சிக்குது, வேணால் மாற்ற முடியாமல் தொடர்ந்து அதே நிலையில் இருக்கிறது நிலைக்கு பேர் தான் நிலைமம். அதாவது தன்னோட நிலையை மாற்றிக்காமல் தொடர்ந்து அதே நிலையில் இருந்தால் அதுக்கு பேர் நிலைமம் அப்படின்ற கருத்தை சொல்லியிருக்காரு. அடுத்தது 4வது கருத்து, வெற்றிடத்தில் வெவ்வேறு நிறை கொண்ட வெற்றிடம் அப்படின்னா காற்றே இல்லாத இடத்துக்கு பேர் வெற்றிடம். வெற்றிடத்தில் வெவ்வேறு நிறை கொண்ட பொருள்கள் யாவும் ஒரே நேரத்தில் இருந்து விழும்போது அவை ஒரே நேரத்தில் தரையை வந்தடையும். இது ஒரு முக்கியமான கருத்து, முக்கியமான வினான்னு கூட சொல்லலாம். அதாவது முக்கியமாக கேட்கக்கூடிய ஒரு வினா, அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா வெற்றிடம்னா காற்றே இல்லாத இடத்துல எடை வேறு வேறான பொருள், அதாவது ஒன்றுக்கு எடை அதிகமாகவும் ஒன்று எடை கம்மியாக இருக்கிற பொருளும் சமமான உயரத்துலேருந்து போட்டோம்னா அதாவது இரண்டு பொருளும் சமமாக வந்து தரையை வந்தடையும் அப்படிங்கிற கருத்தை தெளிவாக சொல்லியிருப்பார். அடுத்த தலைப்பு நிலைமம். நிலைமம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லோம்னா ஒரு பொருளோட நிலை மாறாமல் ஓய்வு நிலையில் இருந்தாலும் சரி நிலைமம், அல்லது சீரான இயக்கத்தில் இருந்தாலும் அதை என்னென்னு சொல்லலாம் நிலைமம். அப்போ ரெண்டையுமே நிலைமம்னு சொல்லலாம். இதை பற்றி நம்ம பார்க்கலாம். நாம் பேருந்திலேயே மகிழுந்திலேயே பயணம் செய்யும்போது திடீரென அவை நிறுத்தப்படும் போது நமது உடல் முன்னோக்கி சாய்கின்றது. ஓய்வு நிலையில் உள்ள பேருந்து திடீரென நகரும் போது உள்ளிருக்கும் நாம் பின்னோக்கி அல்லது பின்னே சாய்கின்றோம்.
அடுத்தது பேரால தொடர்ந்து இயங்கிக் கொண்டுள்ள வாகனத்தில் திடீரென வேகத்தடை ஏற்படும் போது பேருந்து நின்றுவிட்டாலும் பயணியர் தொடர்ந்து இயக்க நிலையிலேயே இருக்க முயற்சிப்பதால் முன்னோக்கி விழுகின்றார். அதாவது நாம் பேருந்தில் அல்லது மகிழுந்தில் நம்ம பயணம் செய்யும்போது திடீர்னு அதாவது திடீர்னு மகிழுந்து புறப்படும் போது நம்ம என்ன பண்ணால் பின்னோக்கி சாயிறோம். அதே திடீர்னு பேருந்து நிற்கும்போது நாம் வந்து முன்னோக்கி சாயிறோம். இதுக்கெல்லாம் காரணம் நமது உடல் வந்து எப்போதுமே ஓய்வு நிலையிலே இருக்க முயற்சிக்கிறது, அல்லது இயக்கத்திலே இருக்கும்போது நமது உடல் இயக்கத்திலேயே இருக்க முயற்சிக்குது. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், நிலைமம் அப்படின்னு சொல்கிறோம். தொடர்ந்து அடுத்தது நின்றுவிட்டாலும் பயணியர் தொடர்ந்து இயக்க நிலையிலேயே இருக்க முயற்சிப்பதால் முன்னோக்கி விழுகின்றார். அதேபோல் ஓய்வு நிலையில் உள்ள பேருந்து திடீரென நகர ஆரம்பிக்கும் பொழுது அவற்றுடன் இணைந்த பயணியர் தொடர்ந்து ஓய்வில் இருக்க முயல்கின்றார். எனவே பேருந்து நகர்ந்தாலும் அவர்கள் தமது பழைய நிலையை தக்க வைக்க பின்னோக்கி சாகின்றனர். அதாவது பேருந்து திடீர்னு புறப்பட்டாலும் சரி, பேருந்து திடீர்னு நின்றாலும் சரி, நமது உடலில் ஒரு மாற்றம் திடீர்னு ஏற்படும். அந்த மாற்றத்தை நமது உடல் சமாளிக்க அதாவது சமன் செய்ய முயற்சிக்கிறது. அடுத்த பேராவில் ஒவ்வொரு பொருளும் தன் மீது சமன் செய்யப்படாத புறவிசை எதுவும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையையோ அல்லது சென்று கொண்டிருக்கும் நேர்கோட்டு இயக்க நிலையையோ மாற்றுவதை எதிர்க்கும் தன்மை நிலைமை என்று வரையறுக்கப்படுகிறது. இது முக்கியமான இரண்டு மதிப்பெண்மையா மார்ப்பணிக்குங்க. அதாவது எந்த ஒரு புறவிசையும், அதாவது புறவிசைன்னு சொல்லலாம் அல்லது சமன் செய்யப்படாத விஷயம்னு சொல்லலாம், செயல்படாத வரையில் ஓய்வு நிலையில் இருக்க பொருள் ஓய்விலே இருக்கும். நேர்கோட்டிலேயே இயங்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நிலைக்கு நாம் என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா நிலைமம் அப்படின்னு சொல்லலாம். இது முக்கியமான வினா. அடுத்த தலைப்பு செயல்பாடு. அதாவது எடுத்துக்காட்டை நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கண்ணாடி கோவடை ஒன்றை எடுத்துக்கொள்ளவும், அதாவது கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கணும், அதன் மீது மெல்லிய காகித அட்டை ஒன்றை வைக்கவும். அதாவது கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கிறோம், அது மாதிரி ஒரு மெல்லிய காகித அட்டை, வெயிட்டு அதிகமாக இருக்கக்கூடாது, வெயிட் கம்மியாக இருக்கிற ஒரு காகித அட்டை வச்சுக்கிறோம். அடுத்தது அட்டையினை வேகமாக விரலால் சுண்டவும் என என்ன காண்கிறாய்? அட்டை வேகமாக நறுந்து கீழே விழ நாணயம் குவளைக்குள் விழுகிறது. அதாவது ஒரு கண்ணாடி கிளாஸ் இருக்குது, மேலே வெயிட்டே இல்லாத ஒரு பேப்பர் மாதிரி ஒரு காகித அட்டையை எடுத்துக்கிறோம், அது மேலே காயின் அதாவது நாணயத்தை வைக்கிறோம். அப்போ வேகமாக நம்ம அட்டை மட்டும் சுண்டும்போது நம்மளோட விசை வந்து அட்டையில் செயல்பட்டு அட்டை மட்டும் இயக்கத்தில் மூவும், அதாவது அட்டை மட்டும் வேகமாக இயங்க ஆரம்பிக்கும். மேலே இருக்கிற காயின் வந்து அதாவது நாணயம் எப்போது நிலையாகவே அதாவது ஓய்வு நிலையிலே இருக்க முயற்சிக்கும் போது அப்போ அட்டை நகர்ந்துருது. அப்போ காயின் எங்கே விழுந்ததுன்னா கிளாஸ் டம்ளருக்குள்ளே விழுந்துருது. அப்போ எப்போதுமே நாணயம் என்ன நிலையிலே இருக்க முயற்சிக்குது? ஓய்வு நிலையிலே இருக்க முயற்சிக்குது. நாம் கொடுத்தது சமமற்ற விசை, அதாவது எதிர்பாராத விதத்தில் சமமற்ற விசை கொடுக்குறோம். அப்போ செயல்பட்ட பொருள் மட்டும் இயங்குது, செயல்படாத பொருள் வந்து ஓய்வு நிலையிலே இருக்க முயற்சிக்குது. இதுதான் நமக்கு எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. கீழே படம் கொடுத்துருக்காங்க, படங்க தெளிவாக தெரியல, அடுத்ததில் பார்த்துக்கலாம். அடுத்த தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இச்செயல்பாட்டால் அதாவது மேலே நம்ம இப்போ பார்த்த எடுத்துக்காட்டு மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சிருப்போம் அப்படின்னா, நிலைமம்னா என்னென்னு தெரிஞ்சிருப்போம். இச்செயல்பாட்டில் காகித அட்டை நகர்ந்தாலும், அதாவது இச்செயல்பாட்டில் காகித அட்டை நகர்ந்தாலும் நாணயமானது தொடர்ந்து தமது ஓய்வு நிலையை தன்மையை நீட்டிக்க முயற்சிக்கிறது. அதாவது இச்செயல்பாட்டில் அதாவது நாணயம் என்ன பண்ண தனது ஓய்வு நிலையை அப்படியே வச்சிருக்க முயற்சிக்குது நாணயம். இந்த ஓய்விற்கான நிலைமை பண்பினால் அட்டை நகர்ந்தவுடன் புவியீர்ப்பு விசையினால் நாணயம் குவளையில் விழுகிறது. ஏன் நாணயம் கீழ்நோக்கி வருது அப்படின்னா, புவியீர்ப்பு விசையின் காரணமாக தான் நாணயம் இங்கே வருதுன்னா கீழ்நோக்கி விழுகிறது. அடுத்த தலைப்பு நிலைமத்தின் வகைகள். இப்போ நிலைமம்னா நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ நிலைமத்தின் வகைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்போ நிலைமத்தில் எத்தனை வகை இருக்குன்னா, மூணு வகை இருக்குது. அதாவது மூன்று வகை இருக்குது. முதல் ஒன்று ஓய்வு நிலைமம், அதாவது ஓய்வில் நிலைமம். நிலையாக உள்ள ஒவ்வொரு பொருளும் தமது ஓய்வு நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு ஓய்வில் நிலைமம் எனப்படும். அதாவது ஓய்வில் இருக்கக்கூடிய, அதாவது ஒரு பொருள் வந்து ஓய்வில் இருக்குது, அப்போ ஏதோ ஒரு புறவிசை செயல்படுது, அந்த புறவிசையினால வரக்கூடிய மாற்றத்தினை சமம் செய்து திரும்பவும் ஓய்வு நிலையிலே இருந்தால் அதுக்கு பேர் ஓய்வில் நிலைமம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இயக்கியல் நிலைமம், அதாவது இயக்கத்தில் நிலைமம். அதாவது இயக்க நிலையில் உள்ள பொருள், அதாவது ஒரு பொருள் இயங்கிக்கிட்டே இருக்குது, தமது இயக்க நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு. அதாவது ஒரு பொருள் இயங்கிக்கிட்டே இருக்கிறப்ப திடீர்னு ஒரு விசை செயல்படுது, அந்த செயல்பாட்டினால் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாமல் அதை சமன் செய்து அதே இயக்கத்தில் இருந்தால் அதை நம்ம என்னென்னு சொல்லலாம்னா இயக்கத்தில் நிலைமம்னு சொல்லலாம். அடுத்த தலைப்பு திசையில் நிலைமம், அதாவது திசையில் நிலைமம். திசையில் நிலைமம் அப்படின்னா
ஒரு பொருள் ஒரு திசையை நோக்கி போயிட்டுருக்கும். அதாவது இப்போ பார்க்கலாம், இயக்க நிலையில் உள்ள பொருள் இயங்கும் திசையிலிருந்து மாறாது, திசை மாற்றத்தினை எதிர்க்கும் பண்பு திசையில் நிலைமம் எனப்படும். ஒரு பொருள் வந்து ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி போயிட்டுருக்கு, அப்போ எதிர்பாராதமோ ஒரு விசை செயல்படுது, அந்த விசையினால் அதோடய திசை மாறாமல் தொடர்ந்து அதே திசையில் இயங்கினா அதை நம்ம என்ன சொல்லுவோம், திசையில் நிலைமம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், நிலைமம்னா தெரிஞ்சுக்கிட்டோம், நிலைமத்தோட வகைகள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அதுக்கு எடுத்துக்காட்டுகள் ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. நிலைமத்திற்கான எடுத்துக்காட்டுகள், நீளம் தாண்டுதல், போட்டியில் உள்ள போட்டியாளர்கள் நீண்ட தூரம் தாண்டுவதற்காக தாம் தாண்டும் முன் சிறிது தூரம் ஓடுவதற்கு காரணம் இயக்கத்திற்கான நிலைமம் ஆகும். அதாவது அத்லெட்டிக்ஸ், அதாவது ஓட்டப்பந்தய வீரர், அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீளம் தாண்டுதல் ஒரு விளையாட்டை எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. நீளம் தாண்டுதல் போட்டியில் உள்ள தாண்டும் முன் சிறிது தூரம் ஓடுவதற்கு காரணம் இயக்கத்திற்கான நிலைமமாகும். அதாவது இப்போ சொன்ன எடுத்துக்காட்டு இயக்கத்திற்கான நிலைமம் எடுத்துக்காட்டு. அடுத்த தலைப்பு, அதாவது அடுத்த கருத்து, ஓடும் மகிழுந்து வளைவு பாதையில், அதாவது ஓடும் மகிழுந்து வலைப்பாதையில் செல்லும் போது பயணியர் ஒரு பக்கமாக சாய காரணம் திசைக்கான நிலைமமாகும். அதாவது நம்ம கார் வந்து, அதாவது காரு அல்லது பஸ்ஸில் நம்ம பயணம் செய்யும்போது திடீர்னு வளையிறப்ப நம்ம உடலும் வளையும். அப்போ காரணம் இது வந்து என்ன அப்படின்னா திசைக்கான நிலைமம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கருத்து, கிளைகளை உலுக்கிய பின் மரத்திலிருந்து கீழே விழும் இலைகள், அதாவது கிளைகளை உலுக்கிய பின் மரத்திலிருந்து கீழே விழும் இலைகள், பழுத்த பின் விழும் பழங்கள், இவை யாவும் ஓய்விற்கான நிலைமத்திற்கான எடுத்துக்காட்டாகும். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மரத்திலிருந்து விழக்கூடிய இலைகள் பழங்கள் இது எல்லாம் எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா ஓய்வு நிலைமத்திற்கான எடுத்துக்காட்டுகள். இதில் கீழே படம் கொடுத்துருக்காங்க, அது வந்து பார்த்தோன்னா ஒரு விளையாட்டு, அதாவது என்ன சொல்லுவோம் அப்படின்னா அது ஒரு அத்லெட்டிக்கில் வரக்கூடிய ஒரு விளையாட்டு. இயக்கத்தில் நிலைமம், அதாவது நேர்கோட்டு உந்தம். அடுத்த தலைப்பு, நேர்கோட்டு உந்தம் அப்படிங்கிறத பார்க்கும். திசை வேகமோ நிறையோ அதிகமானால் திசையின் தாக்கம் அதிகமாகும். அதாவது ஒரு பொருளோட திசை வேகம், அதாவது ஒரு பொருள் வந்து ஒரு குறிப்பிட்ட திசை நோக்கி போயிட்டுருக்கோம், அது அதிகமானாலோ அல்லது பொருளோட நிறைய அதிகமானாலோ அதோடய தாக்கம் எப்படி இருக்கும்னா விளைவு, அதாவது தாக்கம்னா விளைவு, விளைவு எப்படி இருக்கும்னா அதிகமாக இருக்கும். விசையின் விளைவானது திசை வேகத்தையும், அதாவது விசையின் விளைவானது திசை வேகத்தையும் நிறையும் சார்ந்திருக்கு. அது முக்கியமான ஒரு வினா, அதை மார்க் பண்ணிக்கணும் நம்ம. அதாவது விசையின், அதாவது ஒரு அதாவது திசை வேகத்தில் உள்ள ஒரு பொருள் திசை வேகமும் அதாவது நிறையும் ரெண்டும் சேர்ந்ததாக விசையோட தாக்கத்தையும் உருவாக்கும். அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும், அதை மார்க் பண்ணிக்கணும். அது முக்கியமான ஒரு வினா சார்ந்து அமைகிறது. ஒரு பொருள் மீது செயல்படும் விசையின் தாக்கத்தை நேர்கோட்டு உந்தத்தின் மூலம் அளவிடலாம். அதாவது ஒரு பொருள் மீது செயல்படும் விசையின் தாக்கத்தை நேர்கோட்டு உந்தத்தின் மூலம் அளவிடலாம். ஒரு பொருள் இருக்குன்னா நேர்கோட்டில் போயிட்டுருக்கு, அது மேலே ஒரு விசை செயல்படுது, அதோட தாக்கத்தை நம்ம தெளிவாக அளவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து, இயங்கும் பொருளின் நிறை மற்றும் திசை வேகத்தின் பெருக்கல் பணம் உந்தம் எனப்படும். இங்கே ஒரு முக்கியமான அர்த்தம் உந்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். உந்தம்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா விதி இருக்குது, அதாவது பி ஈக்குவல் டு எம் இன்டு வி. பினா உந்தம், எம்னா நிறை, வினா திசை வேகம். இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இதன் திசையானது பொருளின் திசைவேக திசையிலேயே அமையும். அதாவது உந்தம்னாவே பொருள் எந்த திசையில் போகுதோ அதே திசையில் தான் இருக்கும். அதாவது விசை எந்த பக்கம் இருக்குதோ அதே பக்கம்தான் திசைவேகமும் இருக்கும், அந்த பொருளோட இயக்கமும் இருக்கும் அப்படின்னு தெளிவு சொல்லியிருக்காங்க. இது ஒரு வெக்டார் அளவாகும். வெக்டார்னால் ஒரு திசையை குறிக்கும். அதை வெக்டார் அப்படின்னாவே ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி போனால் அது என்ன குணம் இருக்குன்னா வெக்டார் குணம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இது எல்லா கிளாஸ்லையும் ஃபிசிக்ஸ் கிளாஸில் வரும், இது முக்கியமான ஒரு வார்த்தை, மார்க் பண்ணிக்கணும். அப்போ உந்தம் பி, நிறை எம், திசை வேகம் வி, மல்டிப்ளை பண்ணோம்னா பி ஈக்குவல் டு எம்வி என்ற ஒரு சமன்பாடு கிடைக்கும். விசையின் எண்மதிப்பானது உந்தத்தால், அதாவது விசையின் எண்மதிப்பானது உந்தத்தால் அளவிடப்படுகிறது. அதாவது விசையின் எண்மதிப்பானது உந்தத்தால் அளவிடப்படுகிறது. அதன் எஸ்ஐ அலகு கிலோகிராம் மீட்டர் வினாடி -1. அதாவது நம்ம ரெண்டு அளமுறை படிச்சிருக்கோம், எஸ்ஐ அளமுறை இருக்குது, சிஜிஎஸ் அளவுமுறை இருக்குது. எஸ்ஐ அளவுமுறையில் நம்ம என்ன சொல்லுவோம்னா கிலோகிராம் மீட்டர் வினாடி -1, சிஜிஎஸ் அளவுமுறையில் கிராம் சென்டிமீட்டர் வினாடி -1 ஆகும். இது ஒரு முக்கியமான ஒன் மார்க் வினா, அதாவது ஒரு மதிப்பெண் வினா நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்த தலைப்பு, நியூட்டனின் இயக்க விதிகள். நியூட்டனாகவே நம்ம ஆல்ரெடி ஒரு அறிவியல் அறிஞர், அவர் நிறையா விதி சொல்லியிருக்காரு. அதில் அவர் எத்தனை விதி நமக்கு முக்கியமானதுன்னா முதல் மூன்று விதி சொல்லியிருக்காரு. அதாவது நியூட்டன் வந்து முதல் மூன்று விதி எதை சம்மந்தமானதா, இயக்கத்தை சம்மந்தமானது. இதில் முதல் விதி என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒவ்வொரு பொருளும் புறவிசை எதுவும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையிலேயோ அல்லது சீரான இயங்க கொண்டிருக்கும் நேர்கோட்டு நிலையிலேயே தொடர்ந்து இருக்கும்.
அதாவது என்ன சொல்லியிருக்கேன்னா, இது ஒரு முக்கியமான ரெண்டு மதிப்பெண்களாக மார்க் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பொருளும் புரவசி எதுவும் செயல்படாத வரையில், புரவசி எதுவும் செயல்படாத வரை அந்த பொருள் அப்படியே ஓய்வு நிலையிலே இருக்கும். அதாவது தமது ஓய்வு நிலையிலேயோ அல்லது சீராக இயங்கிக் கொண்டிருக்கும் நேர்கோட்டு நிலையிலேயே தொடர்ந்து இருக்கும். புரவசி எதுவும் செயல்படாத வர ஓய்வு நிலையில் இருக்கிற பொருள் ஓய்வு நிலையிலே இருக்கும், இயக்கத்தில் இருக்க பொருள் சீரான இயக்கத்தில் இருக்கிற பொருள் சீரான இயக்கத்திலேயே இருக்கும் அப்படின்னு தெளிவான கருத்து சொல்லிட்டாரு. இதுவே நியூட்டனின் முதல் விதி. அதாவது இவ்விதி விசையினை வரையறுக்கிறது. இவ்விதி என்ன கருத்து சொல்லுது அப்படின்னா, விசையை பற்றி தான் நம்ம சொல்லுது. அது மட்டுமின்றி பொருட்களின் நிலைமத்தையும் விளக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பொருளோட நிலைமம், அதாவது ஓய்வு நிலையத்தையும் விளக்குது, அந்த விசையின் வரக்கூடிய விளைவும் விளக்குது. அப்போ விசைனா என்னன்னு பார்ப்போம். விசை, விசை என்பது இழுத்தல் அல்லது தள்ளுதல் என்ற புறவ செயல். அதாவது விசை என்பது எப்படி வெளிப்படும் அப்படின்னா, இழுத்தல் அல்லது தள்ளுதல் மூலமாக தான் விசை வெளிப்படும் வடிவமாகும். இதை கீழ்கண்டவாறு விளக்கலாம். எப்படி விளக்கலாம் அப்படின்னா, ஒன்று, ஓய்வில் உள்ள பொருளை இயக்குவதற்கு அல்லது இயக்க முயற்சிவதற்கான செயல் விசை. அதாவது ஓய்வில் உள்ள பொருளை இயக்கணும்னால விசை தேவை. அதாவது இயக்கத்தில் இயக்கத்திற்கான, அதாவது ஓய்வில் உள்ள ஒரு பொருள் இயங்கணும்னால விசை தேவை. அதுக்கப்புறம் அதாவது நிலையாக இருக்கிற பொருள் ஓய்வு நிலைக்கு, அதாவது இயக்கத்தில் இருக்கிற பொருள் ஓய்வு நிலைக்கு வரும்னாலும் விசை தேவை. இயங்கிக் கொண்டிருக்கும் பொருளை நிறுத்த அல்லது நிறுத்த முயற்சிக்கான செயல் ஆகும். அதாவது இயங்குகிற பொருளை அப்படி நிறுத்தணும் அப்படின்னாவும் அதுக்கு என்ன தேவை, விசை தேவை. இயங்கிக் கொண்டிருக்கும் பொருளின் திசையினை மாற்ற, அதாவது இயங்கிக்கிட்டே இருக்கிற பொருளோட திசையை மாற்றணும்னாலும் விசை தேவை, மாற்ற முயற்சிக்கின்ற செயலாகும். இது மாதிரி விசையை முக்கியமான அதோட கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. விசையானது எண்மதிப்பையும் திசையையும் கொண்ட ஒரு வெக்டர் அளவாகும். விசைக்கு என்ன இருக்குன்னா, எண்மதிப்பு நம்பர் இருக்குது, அதுக்கப்புறம் திசை ஒரு, அதாவது ஒரு குறிப்பிட்ட திசை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விசையின் வகைகள், அப்போ விசையினை நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். விசையோட வகைகள், விசைகள் இரண்டு வகையை வகைப்படுத்தலாம். அவை விசைகளை அவை செயல்படும் திசை சார்ந்து கீழ்கண்டவர்களாக வகைப்படுத்தலாம். ஒன்று, ஒத்த இணை விசைகள். அதாவது ஒன்று, ஒத்த இணை விசைகள். இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட சமமான அல்லது சமமற்ற விசைகள் ஒரே திசையில் ஒரு பொருள் மீது இணையாக செயல்பட்டால், அதாவது ஒரே திசையில் இணையாக செயல்பட்டால், ஒரு விசை அல்லது அதற்கு சமமான விசைகள் ஒரே திசையில் இணையாக செயல்பட்டால் அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஒத்த இணை விசைகள் அப்படின்னு என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த இன்னொரு பிரிவு மாறுபட்ட இணை விசைகள். இன்னொரு பிரிவு மாறுபட்ட இணை விசைகள். அதாவது இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட சமமான அல்லது சமமற்ற விசைகள். இப்போ பார்க்கக்கூடிய இரண்டாவது தலைப்பு, இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட, அதாவது இரண்டு அல்லது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சமமான விசைகள் எதிரெதிர் திசையில், அதாவது விசைகள் எதிரெதிர் திசையில் ஒரு பொருள் மீது இணையாக செயல்பட்டால் அவை மாறுபட்ட இணை விசைகள் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ ஒத்த வினை விசை, அதாவது ஒத்த இணை விசைனாலும் தெரிஞ்சுக்கிட்டோம், மாறுபட்ட இணைச்சினால தெரிஞ்சுக்கணும். ஒரே திசையில் செயல்பட்டால் அது ஒத்த இணை விசைகள், மாறுபட்ட திசையில் செயல்பட்டால் அது மாறுபட்ட இணை விசைகள் என நம்ம சொல்லலாம். அடுத்து இவ்விசைகள் செயல்படும் அட்டவணை அறியலாம். அதாவது இதுக்கு ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. நம்ம பாடப்பகுதியில் கீழே பார்த்தா அட்டவணை வந்து கொடுத்துருக்காங்க, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன், விசை செயல்பாடு. விசை செயல்பாடு பற்றி கொடுத்துருக்காங்க. விசை செயல்பாடு பற்றி கொடுத்துருக்காங்க. என்னென்னா பார்த்தோம்னா, ஒத்த இணை விசைகள் ஒரே திசையில் செயல்பட்டால், அதாவது விசை இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, விசை ஒன்று, விசை ரெண்டு, படத்தில் பாரு படம் ஒன்று கொடுத்துருக்காங்க, F1 F2. அதாவது விசை எத்தனை விசை இருக்குன்னா, ரெண்டு விசை இருக்குது. அந்த ரெண்டு விசையும் ஒரு பொருள் எப்படி செயல்படுதுன்னா, ஒரே திசையில் செயல்படுது. அப்போ ஒரே திசையில் செயல்படுறனால இது பேர் ஒத்த இணை விசை. இதுக்கு சமன்பாடு உருவாக்கலாம், F தொகு அப்படின்னா தொகுபயன் விசை. அதாவது மொத்த விசையை நம்ம என்னென்னு சொல்லலாம், தொகுபயன் விசைன்னு சொல்லலாம், சுருக்கி தொகு அப்படின்னு சொல்லலாம். அப்போ F1 + F2 இதுதான் சமன்பாடு. அதுக்கு அடுத்தது, சமமற்ற மதிப்புகள் கொண்ட இணை விசைகள் எதிரெதிர் திசையில் செயல்பட்டால், மொதல் வந்து ஒரே திசையில் செயல்பட்டது பார்த்தோம், இப்போ எதிரெதிர் திசையில், அதாவது மாறுபட்ட திசையில் செயல்பட்டால் அப்போ என்ன உருவாகும், அப்போ F1ங்கிறது ஒரு திசையிலும் F2ங்கிறது ஒரு திசையிலும் செயல்படுது. அப்போ சமன்பாடு எப்படி உருவாக்கலாம் அப்படின்னா, F தொகு = F1 - F2. ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, F1 விசை அதிகமாகவும் F2 விசை குறைவாகவும் எனில், அதாவது விசை வந்து ரெண்டுமே மாறுபட்டதுன்னு கொடுத்துட்டான். அப்போ ஒன்று அதிகமாக இருக்கும், ஒன்று கம்மியாக இருக்கும். அப்போ இதுக்கு சமன்பாடு. அப்போ ரெண்டாவது சமன்பாடு, அதாவது F தொகு F2 - F1. அதாவது F2 வந்து அதிகமாக இருக்கலாம், ஃபஸ்ட்டு சமன்பாட்டில் வந்து F1 அதிகமாக இருக்கும், ரெண்டாவது சமன்பாட்டில் F2 அதிகமாக இருக்கும், F1 என்ன இருக்கும், கம்மியாக இருக்கும். அப்போ எத்தனை சமன்பாடு உருவாக்கலாம்னா, வேறுபட்ட இணை விசையில் எத்தனை சமன்பாடு உருவாக்கலாம், இரண்டு சமன்பாடு உருவாக்கலாம். அதை வரிசைப்படுத்திருக்காங்க. F தொகு விசையானது அதிக எண் மதிப்புடைய விசையின் திசையிலேயே நகரும். எப்பயுமே ஒரு பொருளை விசை செயல்படுதுன்னா, விசை எந்த பக்கம் அதிகமாக இருக்குதோ அதே திசையில் தான் பொருள் நகரும் அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது, சமமான விசைகள் எதிரெதிர் திசையில் ஒரே நேரத்தில் நேர்கோட்டில் செயல்பட்டால், அதாவது ஒரு பொருள் இருக்குது,
ஒரு பொருள் இருக்கு, ஒரு திசையிலும் அதாவது ரெண்டு திசையிலும் சமமான விசைகள், இந்த பக்கம் ஒரு திசையில் ஒரு சமமான விசை, அந்த பக்கம் ஒரு திசையில் சமமான விசைகள், ரெண்டு சமமாக செயல்பட்டால் அப்போ என்ன நிகழும், அதுக்கான சமன்பாடு எஃப் தொகு ஈக்குவல் டு எஃப் ஒன் மைனஸ் எஃப் டூ, ப்ராக்கெட்டில் எஃப் ஒன் ஈக்குவல் டு எஃப் டூ. அப்போ ரெண்டு விஷயம் என்ன இருக்குது, சமமாக இருக்குது. அப்போ பொருளில் எந்த ஒரு விளைவும் ஏற்படாது. அப்போ எஃபோட மதிப்பு வந்து எஃப் தொகு ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே மாணவர்களே, இன்றைக்கு இந்த பாடப்பகுதியில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, விசை மற்றும் அதோட இயக்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் வந்து அறிவியல் அறிஞர் அரிஸ்டாட்டில் வந்தார், கலீலியோ வந்தார், அவரோட கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் ஒரு பொருளில் நிலைமம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம், நிலைமத்தோட வகைகள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் விசைனா என்ன, அதாவது விசையின் வகைகளை தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது முக்கியமான தலைப்பு பார்த்தோன்னா நியூட்டனின் விதிகள், நியூட்டன் முதல் விதிகள், அதாவது நியூட்டன் விதின்னு பார்க்கும்போது முதல் விதியை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே மாணவர்களே, நன்றி, வணக்கம்.